நம்ம பள்ளி கல்வித்துறையோட வழிகாட்டுதல் மூலமாக ஜூன் மாதத்திலிருந்து கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடங்களை கற்று வரும் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அவ்வாறு கற்ற மாணவர்களோட அடைவுகளை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு மாதிரி செயல்திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள சில செயல்பாட்டு வினாக்களுக்கான மாதிரி விடைகளை இங்கே பார்க்கலாம். செயல்பாடு ஒன்று, உங்களுக்கு பிடித்த விளையாட்டின் பெயரை கூறுக. பம்பரம், அந்த விளையாட்டை எத்தனை பேர் விளையாடுவீர்கள்? மூன்று பேர். அந்த விளையாட்டினை எங்கு விளையாடுவீர்கள்? வீட்டின் அருகில். அந்த விளையாட்டினை எப்போது விளையாடுவீர்கள்? காலையிலும் மாலையிலும். அந்த விளையாட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? பம்பரம் சுழன்று சுழன்று ஆடுவதால் பிடிக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் அந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல் உள்ளதா? ஆம், உள்ளது. செயல்பாடு ரெண்டில் மெய்யெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த எழுத்துக்களை எல்லாம் மாணவர்கள் வாய்விட்டு ஒலித்து படிக்க வேண்டும். மெய்யெழுத்துக்களை சரியான ஒலிப்போட படிக்கலாம் குழந்தைகளை. இக், இங், இச், இஞ்ச், இட். இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இழ், இட், இன். இந்த மெய்யெழுத்துக்களை இன்னும் சில முறை நாம் ஒலித்து பழகலாம் குழந்தைகளை. இந்த பாடப்பகுதிக்கான ஒப்படைப்பை எழுதக்கூடிய மாணவர்கள் உங்கள் பெயரை இப்படி எழுதி பாருங்க. முகம்மது அஸ்லாம். இந்த மாதிரி உங்கள் பெயரில் மெய்யெழுத்து உள்ளதா இருந்தால் அதை வட்டமிட்டு காட்டுங்கள். செயல்பாடு மூன்று, சொற்களை எழுத்து கூட்டி படிக்க. உப்பு, ஓவியம், இமை, ஔடதம், ஒன்று, அல்லி, ஈரோடு, ஏப்பம், ஊக்கம், ஐந்து, எறும்பு, ஆசை. இந்த சொற்களை எல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது வீட்டில் உள்ள கற்றோர்கள் உதவியுடன் எடுத்து கூட்டி படிக்க வேண்டும். இந்த காணொலியில் ஒலிக்கப்பட்ட சொற்களை மீண்டும் மீண்டும் ஒலிக்க செய்து நாம் கேட்டால் நமக்கு இந்த சொற்கள் ஒலிப்பு நன்கு புரியும். நன்றி குழந்தைகளே, வணக்கம்.